அப்படியே கை வச்சு பாருங்க, சுவாசம் நின்று செக் பண்ணி பாருங்க, நின்றுட்டு வாசி ஓடிக்கிட்டே இருக்கு, மூக்குல காத்து வராது. நின்றுச்சா? அப்படியே வாசி ஓட்டுங்க, நாதத்துல வாசி ஓட்டுங்க, ஓட்டிட்டு இருக்கவள மூக்குல காத்து வராது. ஓட்டிக்கிட்டே இருக்க, கை வச்சுக்கிட்டே பாருங்க, நாசி வாசி உள்ள ஓட்டுங்க, மூக்குல குண்டூசலும் காத்து வராது. கை வச்சுங்க, கை வச்சுட்டு ஓட்டி பாருங்க, சவுண்ட் வராம அந்த வாசியை ஓட்டுங்க. பள்ளியில இப்ப என்ன பாருங்க, என்னை கவனிங்க, என்னை பார்த்துட்டீங்களா? இப்போ ஆதியில் உங்க உருவத்தை உணவு வைங்க, கண் ஆதியில் உங்க உருவத்தை வச்சு கண்ணை மூடி கை வச்சு பாருங்க. ஆதியில கண்ணை மூடுங்க. இப்ப கை வச்சு பாருங்க, மூக்குல காத்து வராது. கை வச்சு கண்ணை மூடி கை வச்சு பாருங்க, மூக்குல சுவாசம் வராது. கை வைங்க. ரைட், இப்போ மனம் ஐம்பலன் வழியாக என்னை பாருங்க, என்னை பார்த்துட்டீங்க, ஆதியில் உருவத்து வச்சுக்கங்க, கை வச்சு பாருங்க, மூக்கில் காத்து வராது. என்னை பார்த்துட்டீங்க, புலன் வேலை ஐம்பலன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஆதியில் உருவம் இருக்கணும், இருக்க மாதிரி நினச்சி கை வச்சு பாருங்க, மூக்கில் காத்து வராது. இப்போ கை வச்சு பாருங்க, கண்ணு ஓப்பன் பண்ண, ஓப்பன்ல இருக்கணும். ஆ, கண்ணை மூணும் மனசு அடங்கிருச்சு, ஆதியில் உருவத்தை பார்த்தா மூக்கில் காத்து வரல. ஆனால் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டீங்க, இந்த இடமே எல்லாம் தெரியுது, கேட்டுங்களா? ஃபேன் ஓட தெரியும், எல்லாம் தெரியுது. ஆனால் ஆதியில் உருவத்தை வைத்து கொண்டு புறமாக ஐம்பலன் வெளியே இயங்கினாலும் மூக்கில் காத்து வராது. இதுதான் சூட்சமா. இப்போ கை வச்சு பாருங்க, கண்ணு ஓப்பனில் இருக்கு, கை வச்சு பாருங்க. இப்போ பாருங்க இல்லையா? ரைட், இப்போ பிரார்த்தனை பண்ண போய் இதே பிரார்த்தனை, கண்ணை மூடிங்க. எல்லாம் காதல படி இறைவன் பிரார்த்தனை பண்ண, எங்கெங்கு உயிர் ஏதேன்னு அங்கெங்கு எனக்கு அருள்பெரும் ஜோதி ஆனார் இறைவன். நம்ம உடம்புல ஆதில் ஆத்மஸ்வரூபம் பிரார்த்தனை கேட்கிறோம். என்னுள்ள இறைவா, இதுவரை இக்கடமது மனசு வேண்டின சொல்றதும் மனசு சொல்லணும், மனசுமாக சவுண்ட் இல்லாமல் கண்ண முடுங்க. என்னுள்ள ஆதியை வணங்குகிற, என்னுள்ள இறைவன், இறைவா இக்கண முதல் இந்த நேரம் வரையில் நாங்கள் உடலாலும் மனதாலும் புத்தியாலும் சித்தத்தாலும் செய்த அனைத்து பாவ புண்ணியங்களும் சமர்ப்பிக்கிறேன். ஏற்றுக்கொண்டு இந்த பிரிவிலேயே உங்க அருளை போட்டு நான் உங்களுடன் இரண்டரை கலக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தை இறைவா எங்களுக்கு இக்கணமே கொடுக்க வேண்டும். இறைவா தேவையான பொருளாதாரங்கள் எனக்கு தடையில்லாமல் வந்து கொண்டிருக்க தன்மை கொடுக்க வேண்டும். இறைவா வாழ்நாள் முழுவதும் நானும் என் குடும்ப சந்தோஷ சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிறவாறு இக்கணமே கொடுக்க வேண்டும். நீ என்ன வேண்டிக்கீங்க, வேண்டதை நினைச்சா நினைச்சுக்கீங்க. 17/10/2022 ரெண்டாவது நிலை பயிற்சி வாசி யோகத்தில் 10:32 ஸ்டார்ட் பண்ணி 10:46 முடிச்ச 12 நிமிஷம் முடிச்சாச்சு. சுவாசம் நின்றுச்சு. உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேண்டிட்டீங்க, வேண்டது என்ன வேணா வேண்டுங்க, வேண்டது நடந்ததுன்னு நினைச்சுங்க, அவ்வளோதான். இமேஜின் பண்ணுங்க, அந்த கார் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க.